வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இதெல்லாத்துக்கும் செய்கிற மாதிரி சூப்பரான ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 200 கிராம் போல் ரவை, 20 போல் சின்ன வெங்காயம், 1 சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல கருவேப்பிலை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க ரவையை வறுத்தெடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கணும். ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் ஒரு தடவை சூடு வர வறுத்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உப்புமா கொலையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ரவை நல்லா வறுத்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். வரமிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம், உப்புமாக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை கலந்து விட்டுறலாம். தக்காளி சேர்த்துடலாம். இந்த உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. 1 கப் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துடலாம். ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுறலாம். பாருங்கள் கட்டியே இல்லாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன கப்புக்கு 1 கப் போல் தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் இஞ்சி, 1 பூண்டுப்பல். இந்த தேங்காய் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்செடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். தேங்காய் சட்னி தாளித்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரவை உப்புமா தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி டேஸ்ட்டோட இந்த உப்புமா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.